ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் தான் இவங்களோட ஃப்ரெண்டுன்னு தெரியாம மீட் பண்ண
போறாங்கன்னோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீ தான் வருணோட சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோ ஆனேனா கண்டிப்பா பூமி இருக்க வேண்டிய இடத்துல இனிமே நீ இருக்கலாம்னு சொல்லி ஆசை காட்டுறாங்க. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு ஷில்பா கேட்க, இங்க பார் இந்த லாக்கெட் தான் அதுக்கான அடையாளம், இதை யூஸ் பண்ணி நீ ஈஸியா வருணை நம்ப வைக்கலாம்னு சொல்லி அந்த லாக்கெட்டை வாசுகி ஷில்பாக்கு கொடுக்குறாங்க. இந்த விஷயம் நான் கனவுல கூட யோசிச்சு பார்க்காதது, கண்டிப்பா இந்த சான்ஸ் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஷில்பாவும் சொல்றாங்க. அடுத்த சீன்ல வருண், பூமி, ஷில்பா மூணு பேரும் ஒரே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. சின்ன வயசுல ஓடி பிடிச்சு விளையாண்டது, லாக்கெட்டை கழட்டி கொடுத்தது, பேசின விஷயங்கள், இந்த மாதிரியான பல ஞாபகங்களை ரெண்டு பேருமே நினைச்சிட்டு டிராவல் பண்றாங்க. அடுத்த சீன்ல கரெக்டா வருண் மாலுக்கு வந்துடுறாரு, ஒரு கையில பொக்கே இன்னொரு கையில சாக்லேட்ஸ்னு ரொம்ப நாளா பாக்கணும்னு ஆசைப்பட்ட தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட தேடி அலையறாரு. இன்னொரு பக்கம் பூமியும் தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட தேடி அலையறாங்க. வருண் மேல கீழ சைடுல எல்லா பக்கமும் தேடி அலையறாரு. கரெக்ட்டா அந்த லாக்கெட் நம்ம வருணோட கண்ணல படுது. அந்த பொண்ணு யாரா இருக்கும், நம்ம தேடி வந்த ஃப்ரெண்ட் இவங்கதானா அப்படினு சொல்லி அந்த பொண்ணை ஃபாலோ பண்றாரு. கடைசில அந்த லாக்கெட் போட்டுருக்க பொண்ணு திரும்பி பார்த்தா அது ஷில்பா. உடனே நம்ம வருணுக்கு பயங்கர ஷாக், என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பேசுறதுனே தெரியாம குழம்பி போய் வருண் நிக்க, உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் நான் தான் சொல்லி ஷில்பா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. போகும்போது நீங்க உண்மை ஏத்துக்க மறுக்கறீங்க, உங்க வெறுப்புக்கு ஆளான அந்த பழைய ஷில்பாவை மறந்துருங்க, உங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட் நான் தான். வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆகுது. வருண் இவ ஏதோ டிராமா பண்றா, அவளை நம்பாதீங்க. சரி வருணோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் நீ தான் சொல்ற, உன்கிட்ட என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு பூமி கேக்க, தான் கழுத்துல இருந்த டூப்ளிகேட் லாக்கெட்டை ஷில்பா காட்டுறாங்க. அத பார்த்த வருணுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். வருண், நான் தான் உங்களோட சின்ன வயசு ஃப்ரெண்ட், இதுதான் ஒரிஜினல்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃபை பூமி காட்டுறாங்க. கூடவே தனக்கு வந்த லெட்டரையும் காட்டுறாங்க. வருண் அந்த லெட்டரை நான் அனுப்பலன்னு சொல்ல, பாத்தீங்களா வருண், நம்ம விஷயம் தெரிஞ்சுகிட்டு பூமியே பொய்யா ஒரு சாட்சி ரெடி பண்ணிருக்கான்னு சொல்லி ஷில்பா பிளேட்ட மாத்துறாங்க. சின்ன வயசுல நடந்த சம்பவம் எல்லாமே கரெக்டா ஷில்பா சொல்ல சொல்ல வருணுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. இது இப்படியே போயிட்டு ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா பூமி ஒரு வழியா வருணை காப்பாத்திட்டாங்க. அந்த டைம் வருணுக்கு புரிய வருது தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு பூமி தான் சொல்லி. ஷில்பா வருணை காப்பாத்துறதுக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வர வந்த ஆளுங்க வருணை பார்த்துட்டு, நல்லதானே இருக்காரு, எங்களை எதுக்குமா டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி ஷில்பாவை திட்டிட்டு கிளம்புறாங்க. நீ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டா இருந்தா நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு முக்கியமான ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம், அது என்னன்னு சொல்லுன்னு பாக்கலான்னு வருண் கேட்க, ஷில்பா கிட்ட பதிலே இல்ல. கடைசியில பூமி தலையில வருணும் வருண் தலையில பூமியும் கைய வச்சு அந்த ப்ராமிஸ் சொல்லி முடிக்கிறாங்க. ஃபைனலா வருணுக்கு சின்ன வயசு ஃப்ரெண்ட் பூமி தான் சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீன்ல வீட்ல பார்வதி யோசிச்சிட்டு இருக்காங்க. இந்நேரம் வருணுக்கும் பூமிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிய வந்திருக்கும், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் பத்தி யோசிச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் வாசுகியும் யோசிக்கிறாங்க. ஷில்பா தான் சின்ன வயசு ஃப்ரெண்ட் நிரூபிச்சுட்டா நல்லாதான் இருக்கும். இந்த மாதிரிலாம் யோசிச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த டைம்க்கு பூமியும் வருணும் என்ட்ரி ஆகுறாங்க. நேரா வந்ததுமே சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பூமி தன்னோட அத்தை கிட்ட என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் வருண் தான் சொல்லி சந்தோஷப்படுறாங்க.
அத கேட்ட பார்வதியுமே தனக்கு தெரியாத மாதிரி நடிக்கறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வாசகி ரூமுக்கு போய் வரன் நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும் கேக்குறாங்க. ஷில்பாவ நீதான் அனுப்பி வச்சிருக்க, சின்ன வயசுல என்ன எப்படி பத்திரமா பாத்துக்கிட்ட, இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா இருக்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேக்க வாசகி ஒரு பெரிய விஷயத்தை சொல்றாங்க. நடந்த எல்லாத்துக்குமே பிளான் போட்டது நம்ம அம்மா தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல வருணுக்கு தலையில இடியே வந்து விழுகிற மாதிரி இருக்கு. யாரு எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சது? யாரு சொல்லுக்கா? உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சது யார் யாருன்னு கேட்டல்ல, அது வேற யாரும் இல்ல அம்மா. அந்த டைம்ல பார்த்து கரெக்ட்டா பார்வதியும் உள்ள வர நடந்த விஷயத்தை வாசுகி அம்மா கிட்ட சொல்றாங்க. என்னாச்சு, எதுக்கு வாசுகி கோவமா இருக்க, இத பத்திலாம் விசாரிக்க அந்த டூப்ளிகேட் லாக்கெட்டை ரெடி பண்ணது, பூமி இருக்க வேண்டிய இடத்துக்கு ஷில்பாவை கொண்டு வர நினைச்சது, இது எல்லாமே நீங்களாமா அப்படின்னு வருண் பார்வதிய பார்த்து கேக்க ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க பார்வதி. என்ன மன்னிச்சுடு வருண், நான் பூமிய சரியா புரிஞ்சுக்காம இருந்த காலகட்டத்துல பண்ணின தப்பு அது, ஆனா இப்போ நான் முழுசா புரிஞ்சுகிட்டேன், என் தப்ப உணர்ந்துட்டேன். இதெல்லாம் சொல்லி பார்வதி வருண் கிட்ட சாரி கேக்குறாங்க. சரிமா, எனக்கும் பூமிக்கும் ஒரு லெட்டர் வந்தது, இத யார் அனுப்பிருப்பாங்க அப்படின்னு வருண் கேக்க, நான் பண்ணின தப்புக்கு உங்க ரெண்டு பேத்துக்கும் பிராய்ச்சித்தமா நான் தான் அந்த லெட்டரை அனுப்புனேன் அப்படிங்கிற விஷயத்த பார்வதி சொல்றாங்க. சின்ன வயசு ஃப்ரெண்டு பூமி தான் எனக்கு தெரிஞ்சப்போ அவ்வளவு சந்தோஷமா இருந்ததுமா, ஆனா அந்த சந்தோஷத்தை முழுசா என்னால அனுபவிக்க முடியல, அதுக்கு காரணம் இந்த ஷில்பா தான் சொல்லி டூப்ளிகேட் லாக்கெட் பத்தின விஷயத்த வருண் சொல்றாரு. ஆமா வருண், என்னோட பீரோல இருந்த அந்த டூப்ளிகேட் லாக்கெட் எப்படி ஷில்பா கைக்கு போச்சு அப்படின்னு பார்வதி கேக்க, அதுக்கு வாசுகி தான் காரணம் அப்படிங்கறது தெரிய வருது. இத கேள்விப்பட்டதும் பார்வதி வாசுகிய அடிச்சாங்க பாருங்க, கண்ணோ பழுத்துடுச்சு. நீதான் எடுத்தியா? நீதான் எடுத்தியாடி? இங்க பார் வாசுகி, நான் தப்பு பண்ணினேன் ஆனா திருந்திட்டேன், நீயும் ஒழுக்கமா திருந்துற வழிய பாருன்னு சொல்லி வான் பண்ணிட்டு அங்கிருந்து பார்வதி கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல ஓடி வந்து வருணை கட்டிப்பிடிச்சு சந்தோஷத்துல பூமி சொல்றாங்க, நாம ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்டா இருப்போம்னு நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்ல வருண் அப்படின்னு சொல்ல, அதுக்கு வருண் சொல்றாரு, கண்டிப்பா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு, என்னைக்குமே ஸ்பெஷல் தான் அப்படிங்கிற விஷயத்த வருணும் ஷேர் பண்றாரு. அது சரி, நீங்க வாசுகி அண்ணிய திட்டுனீங்களா அப்படின்னு பூமி கேக்க, ஆமா அவங்க பண்ணனது எவ்வளவு பெரிய துரோகம், திட்டாம கொஞ்சுவாங்களா அப்படின்னு வருணும் சொல்றாரு. எதுக்குங்க சண்டை போட்டுக்கிட்டு, அவங்க 1000 தான் இருந்தாலும் என் வீட்டுக்காரோட சொந்த அக்கா, குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, நீங்க திட்டாம இருந்திருக்கலாம்னு சொல்லி வாசுகிக்கு பூமி சப்போர்ட் பண்றாங்க. இருந்தாலும் பூமி நீ ரொம்ப பொறுமைதான், அதுக்கேத்த மாதிரிதான் உனக்கு பூமிக்கான் பேர் வச்சிருக்காங்கன்னு வருண் பாராட்டுறாரு. சரி வருண், உங்களுக்கு வந்த கொரியர் நான் அனுப்பல, எனக்கு வந்த கொரியர் நீங்க அனுப்பல, அப்போ யாரா இருக்கும் அப்படின்னு பூமி கேட்க, தன்னோட அம்மா நிறைய விஷயங்கள் எல்லாருமே பேசி சிரிக்கிறாங்க. கடைசியா கிளம்பும் போது பூமியோட ஃப்ரெண்ட், உனக்கு அப்துல் கலாம் மாதிரி பெரிய ஆளா வரணும்னு ஆசை இருந்தது, அதெல்லாம் என்னாச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் சாதாரண பொண்ணு மாதிரி நீயும் மாறிட்டியா அப்படின்னு கேட்க, அது எப்படி நான் மாறுவேன், சாதாரண இடத்துல இருந்து மேல வந்து இப்போ அவர் உயிரோட இல்லனாலும் அவருக்கான அடையாளத்தை உருவாக்கிட்டு போயிருக்காரு, அதே மாதிரி நானும் கண்டிப்பா ஒரு நாள் வருவேன்னு அப்துல் கலாம் ஐயா மாதிரியான ரோல் மாடலை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்வதி மேல நின்னு பாத்துட்டு இருக்காங்க. உன் நம்பிக்கை குறையாம அதை கட்டி காப்பாத்த முடியுமான்னு அத்தையை கிட்ட சவால் விடுற மாதிரி கேட்டாங்க, நானும் என்னால முடியும் சொல்லி அவங்க சவாலுக்கு ஒத்துக்கிட்டேன். கண்டிப்பா இது ரெண்டையும் நான் சாதிச்சு காட்டுவேன் அஸ்வினி. வேணும்னே பூமி கிட்ட பேச்சு குடுக்கறாங்க, நீ இந்த ஊருக்கு வரும்போது ஏதோ பெரிய ஆசை இருக்கு, லட்சியம் இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த, ஆனா அதுக்கான எந்த ஏற்பாடும் நீ செஞ்ச மாதிரியே தெரியலையே, எல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா அப்படின்னு பார்வதி கேக்க, இல்ல அத்த, எல்லாத்துக்குமே நேரம் காலம்னு ஒண்ணு இருக்கு, அது வரும்போது கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு பூமி சொல்றாங்க. வாய்ப்பெல்லாம் வராது, நாம தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி பூமிய இன்டைரக்டா மோட்டிவேட் பண்றாங்க. ஆனா நீ வெளியில போனாதான் எல்லா சண்டையையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறியே, அதனால வீட்டுக்குள்ள இருந்து உன்னால என்ன செய்ய முடியும்னு பாரு. 48 மணி நேரத்துல என்னோட தனித்திறமையை கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ண தெரிஞ்ச உனக்கு உன்னோட தனித்திறமைய கண்டுபிடிக்க தெரியாதான்னு சொல்லி பார்வதி பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே வாசுகி ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. அம்மா பூமி
பூமியை திட்டுற மாதிரியே தெரியலையே. அவள ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏற்பாடு செய்யற மாதிரி இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிப்போன்னு வாசுகியும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஆனா பூமி பார்வதி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கனவுகளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு, அதை நான் செஞ்சாகணும்னு சொல்லி உங்களோட 30வது கல்யாண நாள சிறப்பா கொண்டாடணும் அதுதான் அப்படின்னு சொல்லி பூமி சொல்றாங்க. என்ன பூமி, நான் உன்னை பத்தி பேசினா நீ என்ன பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி பார்வதியுமே சொல்றாங்க. நீ சொந்தமா வீட்டுல தொழில் தொடங்குறத பத்தி யோசிக்க பார்த்தா நீ எங்களோட 30வது கல்யாணத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியே அப்படின்னு பார்வதி சொல்ல, முதலீட்டுக்கு நான் எங்க அத்தை போவேன் அப்படின்னு பாவமா பூமி கேக்குறாங்க. சரி, அப்போ நான் வெளியில கொடுக்க வேண்டிய ஆஃபரை உனக்கே கொடுக்கறேன். நீ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்த பொண்ணு தானே, உன்னால ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்ல அப்படின்னு பார்வதி கேக்க, கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லி பூமி பொறுப்பெடுத்துக்கிறாங்க. சரி, அப்போ உனக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நானே கொடுக்கறேன்னு சொல்லி பார்வதி சொல்றாங்க. அதுல இன்வெஸ்ட்மெண்ட் லாபம்னு சொல்லி 20 லட்சம் ரூபாயில 2 லட்சம் ரூபாவை நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டா பார்வதி மனோஜ் கிருஷ்ணா பேசுறாங்க. சரி அத்த, உங்களுக்கு தேவையான லாபத்தை எடுத்துட்டு கொடுங்கன்னு சொல்லி பூமி சொல்ல, இந்த டீல் எனக்கும் ஓகேன்னு பார்வதி சொல்றாங்க. சந்தோஷத்தோட போய் இத வருண் கிட்ட சொல்ல போறாங்க. 2 லட்சத்தை எடுத்துக்கிட்டு மீதி 18 லட்சத்தை தான் கொடுப்பேன். நான் வருண் கிட்ட பேசிட்டு அப்புறமா முடிவு சொல்ல வாத்த. அதுக்கெல்லாம் டைம் இல்ல, உனக்கு 10 செகண்ட் தான் டைம். அதுக்குள்ள உன் முடிவு சொல்லு, அதுக்கப்புறம் இந்த ஆஃபருக்கு வேலிடிட்டி இல்ல. பூமி போன அந்த சின்ன கேப்ல இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருந்த வாசுகி தன்னோட அம்மா பார்வதி கிட்ட போய், என்னோட அம்மா நீங்க தானா அப்படின்னு கேள்வி கேட்க, அது நீ நடந்துக்கிறத பொறுத்து அப்படின்னு பார்வதி சொல்றாங்க. என்ன இந்த வீட்டுல ஒதுக்கி வச்சிருக்கீங்க, ஆனா எங்க இருந்தோ வந்த பூமிக்காக இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு வாசுகி சண்டை போட, அது எல்லாமே அவங்க அவங்க நடந்துக்கிறத பொறுத்துன்னு, இது என் வீடு, இங்க யாருக்கு எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும் சொல்லி பார்வதி அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல நடந்த சந்தோஷத்தை எல்லாமே வருண் கிட்ட சொல்றதுக்காக ஓடி வராங்க. பூமி லைட்டா ஸ்லிப் ஆயிடுறாங்க. ஸ்லிப் ஆன நம்ம ஹீரோயினை வருண் தாங்கி பிடிச்சு, என்னாச்சு பூமி, எதுக்கு இவ்ளோ அவசரம் அப்படின்னு கேள்வி கேட்க, நடந்த எல்லாத்தையுமே பூமி சொல்றாங்க. இந்த மேஜிக் எப்போ எங்க நடந்தது அப்படின்னு வருணுமே ஆச்சரியமா கேக்குறாரு. அத்தையோட 30வது கல்யாண நாள பத்தி பேசிட்டு இருக்கும் போது அத்தையே எனக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுத்தாங்கன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே பூமி சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அத்தை என்ன நம்புறாங்க அப்படிங்கிற சந்தோஷம் வாழ்க்கையில முத தடவை அத்தை எனக்கு கொடுத்த ஒரு முக்கியமான பொறுப்பு, இதை மட்டும் நல்லபடியா நான் முடிச்சு கொடுத்துட்டேன்னா அத்தை மனசுலயும் இடம் பிடிச்சிருவேன், 100 லட்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன், என்னோட திறமைனால பல கிளைண்ட்ஸ் என்னை தேடி வர வைப்பேன் அப்படின்னு பூமி சொல்றாங்க. அவ இன்வெஸ்டருக்காக ராப்பகலா அங்க இங்கன்னு பிபிடி போட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா உனக்கு பாரு, பார்வதி மனோஜ் கிருஷ்ணாவே இன்வெஸ்டரா வந்திருக்காங்க அப்படின்னு வருண் சொல்லி ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா இனிமே வேலை நேரத்துல வேலை, ரொமான்ஸ் டைம்ல ரொமான்ஸ் அப்படின்னு பூமி சொல்லி வருணை சமாதானப்படுத்துறாங்க. இது எல்லாத்தையுமே மாதவனும் வாசுகியும் வெளியில நின்னு பாத்துட்டு இருக்காங்க. மாதவன் வாசுகி கிட்ட, இந்த கான்ட்ராக்ட மட்டும் நல்லபடியா பூமி முடிச்சுட்டா அப்படின்னா உங்க அம்மா மனசுல நிரந்தரமா இடம் பிடிச்சிருவா, இது நடக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒண்ணுக்கு ரெண்டா ஏத்தி விட, வாசுகி கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட நல்லபடியா பூமி முடிக்க மாட்டா, நான் முடிக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுக்கறாங்க. அப்படி எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். பூமிக்காவோட பிளானுக்கு எப்படி முட்டுக்கட்ட போடணும், அவளோட பிளானை எப்படி கெடுக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்கு அப்படிங்கற ஆர்வம் பூமி கிட்ட அதிகமாயிட்டே போகுது. ஆனா வருண் காற்ற மாதிரியே இல்ல. சாமி கும்பிட்டுட்டு ஓரமா வந்ததுக்கு அப்புறமா வருண் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண சொல்றாங்க. அத பார்த்த பூமிக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசுல பூமி கொடுத்த அந்த டாலரை தனித்தனி செயினா ரெடி பண்ணிருக்காரு வருண். அதுல ஒன்னு எடுத்து வருண் கழுத்துல போட சொல்ல, இன்னொன்னு எடுத்து வருண் பூமி கழுத்துல போடுறாரு. எனக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், நான் தனியா இருக்கேன்னு எப்பலாம் ஃபீல் பண்ணினாலும் இந்த டாலர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு அப்படின்னு அவரோட வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை ஷேர் பண்றாரு வருண். இத கேட்ட பூமி, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் அப்படிங்கறத சின்ன வயசுலயே கடவுள் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு
அப்படின்னு அவங்களோட காதல சொல்றாங்க. அடுத்த சீன்ல வீட்ல இருக்க எல்லாரையுமே ஒன்னா உட்கார வச்சு மனோஜ் கிருஷ்ணா பார்வதியோட 30வது கல்யாணத்துக்கு தேவையான விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக பூமி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பார்த்து யாரோ கார்ல வந்து இறங்குறாங்க. அது யாரன்னு பார்த்தா வேற யாரும் இல்லங்க, ஷில்பா தான். ஷில்பா போன் பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இந்த சீனோட இந்த வார எபிசோட் முடியுது. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட ரீகேப்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். தொடர்ந்து கதை கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டடா.